நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டோடு பிறந்தவங்களை நாங்கள் மூன்று பேர். அதில் நான் மூத்தவன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நடுவுலவராக இருந்தார். அவர் திருச்சி சென்ட் ஜோசப்ஸில் படித்து வந்தார். திருச்சி சென்ட் ஜோசப்ஸில் படித்து தன்னுடைய பியூசி படிக்கும்போது துறவரத்தை நாடி செல்வதாக என்னிடம் விருப்பம் தெரிவித்தார். அந்த விருப்பத்தை நான் அவருக்கு சேர்சபையில் சேர்த்துவிட்டு திண்டுக்கல்லில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். அதன் பிறகு தன்னுடைய சேவையை குருத்துவ பட்டத்தை மணிலாவில் போய் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு இங்கு வந்து கொடைக்கானலில் தங்கியிருந்தார். பிறகு தன்னுடைய பெங்களூரில் தங்கி ஐஎஸ்ஐ ட்ரைனிங் சென்டரில் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தார். அதன் பிறகு ஒரிசாவுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு சென்று அங்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து அங்கேயே தங்கியிருந்து அவர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். திரும்ப அவருக்கு இப்போது கொரோனா வந்து அதோடு வேறு இன்னும் பல வியாதிகளும் வந்து அவர் சிகிச்சை பெற்று கடைசியில் மறித்திருக்கிறார். அவருடைய அடக்கம் மும்பையில் நடப்பதாக சொல்கிறார்கள். எங்களால் அந்த அடக்கத்துக்கு கூட செல்ல முடியாத நிலையில் நாங்கள் அவருக்காக பிரார்த்திப்பதை தவிர வேறு செய்ய முடியாத சூழ்நிலையில் தவிக்கிறோம். வீட்டிற்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, இப்போ வீட்டில் பந்தபாசத்துக்கும் இங்கே ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகளும் வருவாரா? என் குடும்பத்தில் நல்லது நிகழ்ச்சிகளுக்கு எதுவும் அவர் வந்தது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தரம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வருவார். வந்து எங்களை பார்த்துக்கிட்டு 1 நாள் அல்லது 2 நாள் தான் தங்குவார். அதுக்கு மேலே தங்க மாட்டார். தன்னுடைய சேவை தான் அவருக்கு முக்கியம். ஏழைகளுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் தன்னுடைய ஜீவியத்தை அவர் கடத்தி வந்தார். ஓகே. எங்களது குடும்பத்தை சேர்ந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் 84வது வயதில் இன்று மும்பையில் மரணமடைந்துள்ளார். அக்டோபர் 2020 அன்று அவர் ஜார்க்கண்டில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 10 மாதங்கள் மும்பையில் உள்ள தலோஜா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவருக்கு போதிய எந்த விதமான மருத்துவ வசதிகளோ, பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு எந்த விதமான போதிய மருத்துவ வசதிகளோ மற்ற ஏற்பாடுகளோ எதுவும் செய்து தராமல், அவருக்கு அவரது வயதினை காட்டி பிணையும் தராமல் இந்த மத்திய அரசும் என்ஐஏவும் அவரை தற்போது கொலை செய்துள்ளது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. எங்கள் குடும்பம் மிகவும் வருத்தத்திலும் மனவேதனையிலும் இருக்கின்றோம். எங்களது குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினரை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றோம். தற்போது கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் அங்குள்ள பழங்குடியின மற்றும் ஆதிவாசி மக்களுக்காக தொடர்ந்து போராடி பல்வேறு அரசுகள், பிஜேபி அரசு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசுகளை எதிர்த்தும் போராடியுள்ளார். ஆனால் எந்த அரசும் இது போன்ற ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அவரை துன்புறுத்தியது கிடையாது. தற்போது உள்ள அரசானது அவரை தற்போது சிறைச்சாலைகளை அடைத்து வைத்து கொலை செய்துள்ளது. தற்போது எங்களது உறவினர் ஸ்டான் சுவாமி அவர்கள் இறந்ததற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பல மாநில முதல்வர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். எந்த இரங்கலும் எங்கள் குடும்பத்தை தேற்றாது. அவர் இந்த பொய்யா போலியான வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு தற்போது உயிரிழந்துள்ளார். அதிலிருந்து அவர் இறந்தாலும் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு நீதி வழங்கினால் மட்டுமே எங்கள் இல்லம் மகிழ்ச்சி அடையும். எனவே இதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் எடுக்க வேண்டுமென எங்கள் குடும்பத்தை